அந்த ஹார்ட் பிரேக்னு சொல்கிறாங்க இல்லையா, வரக்கூடாது. சரி, வருதுன்னு வச்சுக்கோங்க, தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அது. ஏன் வரக்கூடாதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். உங்களை உடைக்கிற எந்த விஷயமே ஒர்த்தே கிடையாது, தெளிவாக சொல்கிறேன். ஐயோ மறக்க முடியல, அந்த வழி மறக்க முடியல, அந்த வேதனை அவங்க ஞாபகமாகவே இருக்குது. என்ன ஞாபகமாக இருக்குது? உங்களை கஷ்டப்படுத்துகிற ஞாபகம் வந்து அந்த மாதிரி ஞாபகங்கள் நமக்கு தேவையா? உங்களை கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள் தேவையா? வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டுங்க. நீங்கள் இந்த யூனிவர்ஸ் பற்றி பேசணும்னா எவ்வளோ பேசலாம். நம்ம வந்து ஒரு 40 வருஷமோ 60 வருஷமோ 80 வருஷம் வாட் எவர் வந்து ஒரு ஒரு தூசியோட ஒரு கம்மி சைஸ் தான் நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அணு அளவில் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸோட. அதெல்லாம் பார்க்கும்போது பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுக்காக வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு நிறைய பேர் வந்து குடிப்பழக்கம் குடித்து இந்த வழியை வந்து குடித்து மறக்கிறத சொல்கிறது, சிகரெட் பிடிச்சி மறக்கிறத சொல்கிறது, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்கிறது இதெல்லாம் தேவையா? அதுக்கப்புறம் ஒரு தருணம் வரும்போது அந்த வழியிலேருந்து நீங்கள் உடச்சி வெளியே வரணும். உங்களை பில்ட் பண்ணுங்கள், உங்களை உருவாக்கணும், அது முடியும்.